ஒரு தோசையும் கார சட்னி சாப்பிட்டா எத்தனை தோசை சாப்பிடும் நமக்கே தெரியாது. எனக்கு தெரியும் தம்பி, இப்ப ஊத்திட்டு வர தோசையோட 10 தோசை. சூப்பர் பாட்டி, டொரட்டோ கணக்கு வச்சிருக்கீங்க. என்ன விக்ரம், உங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் சாப்பிட வேண்டியது இருக்கு? இப்படி சட்னி தட்டி விட்டியே பாட்டி. அவர் வேணும்னு பண்ணாரு, தெரியாம தானே பண்ணாரு. சட்னி செய்யணும்னா நான் செஞ்சு கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை திட்டுற? சும்மா இருச்சாரு, வேண்டாம் விடு. நான் என்னடி திட்டின? பாத்து எந்திரிக்க மாட்டீங்களான்னு தான் கேட்டேன். அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு நீ இதுக்குள்ள தேவையில்லாம இன்வால்வ் ஆவற? இப்புருஷனை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் நக்கலா இருக்கா? ஏண்டி சட்னி கொட்டிருச்சே வீணாயிடுச்சேன்னு சொன்ன, அவரே அதை பெருசா எடுத்துக்கல. நீ எதுக்கு லபதிபான் குதிக்கிற? ஓ, நான் வாயை திறந்தாலே கத்துற குதிக்கிறேன், அப்படிதானே? அம்மா தாயே, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? தம்பி தெரியாம சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிருப்பா? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க? சாரு வேணாம் விடு. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது விக்ரம், இவங்க இப்படி தான் தேவலாம பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் யார் தொடக்கிறது? வேலைக்காரங்க தொடக்க மாட்டாங்களா? அவ லீவுன நேத்தே சொல்லிட்டு போயிட்டா. அப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல, நானே தொடச்சுக்கறேன். கொட்டினாரு, நீங்க போய் கையை கழுவுங்க முதல்ல, மேல எல்லாம் இருக்கு, போங்க. நான் க்ளீன் பண்றேன்.